ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்ணிகா கிச்சன் இந்த வீடியோவில் ஆட்டு நுரையீரல் முட்டை பொடுமாசு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இந்த முறையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நான் நுரையீரல் எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாலுமே பிளட்டு வருது சமைக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே ஒரு தின்னான லேயர் இருக்கும் அதை கையை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் நுரையீரல் ஃபுல்லாக இருக்கேன் இந்த லேயரை நான் இப்போ உரித்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு நுரையீரல் சின்ன சைஸாக எனக்கு கிடச்சிச்சு ஸோ அதை குக்கரில் சேர்த்துட்டு கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துருக்க ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கும்போது அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது பிளட்டு வரதும் கம்மியாகும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற எந்த பொருளும் சேர்க்க வேண்டாம் தண்ணியில் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே லிட்டு போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விடலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடும் அதுக்குள்ள ரெண்டு கொத்து கருவேப்புல ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பேன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனுக்கு மேலேயே ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையுமே ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீல வாக்கில் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டெப்பில் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் நிறைய ஹெல்ப் பெனிஃபிட் இருக்கிறதுனால குழந்தைங்க அடிக்கடி கொடுங்க இது கூட ரெண்டு பழமாக இருக்க சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த நுரையீரல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதோடய ப்ராப்ளம் எல்லாமே கம்மியாகும் மூச்சு திணறல் இருக்கவங்கெலாம் இதை எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இது கூட மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் இது கூடவே தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் இந்த மிளகாய்த்தூள் எல்லாம் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து அந்த ஆயில்லே நல்லா வதக்கி விடலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடும்போது நம்ம பொடு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்க மசாலா இந்த ஆயிலே நல்லா வெந்து வந்திருக்கும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் நம்ம சேனலில் நுரையீரல் கிரேவி நுரையீரல் வறுவல் இதெல்லாமே போட்டிருக்கேன் குடல்லையும் முட்டை கொடுமாஸ் போட்டிருக்கேன் அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்ததும் ரெண்டு குடலுக்கு நாலு முட்டை சேர்த்துக்கிறேன் நல்லா நாலு முட்டை சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த நுரையீரலோட அந்த கவுச்சி ஸ்மெல் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முட்டை சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடுமாஸ் மாதிரி நல்லா உடச்சி விட்டுடலாம் கேர்ள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நுரையீரல் குடல் இந்த ரெசிப்பிலாம் எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தம் கம்மியாக இருக்கவங்க சுவரொட்டிலாம் சாப்பிடுவாங்க ஈரல் நுரையீரலும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் முட்டை எல்லாமே நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நுரையீரல் நல்லா குக்காயிடுச்சு அது இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்திருக்கேன் அது அப்படியே நம்ம இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த ரெசிபி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே கொத்தமல்லியிலே ஒரு கொத்தளவு அளவு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம் அப்போ தான் அந்த முட்டை காரம் சால்ட்டு எல்லாமே அந்த நுரையீரல்லையும் செட் ஆகும் நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஒரு ட்ரையான ஒரு சுக்கா மாதிரி நமக்கு இருக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்புல திரும்ப கொத்தமல்லியில எல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் மிளகுத்தூள் சேர்த்தோன்னா ஓவர் குக் பண்ண ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டு வந்துடும் தூள் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாதம் மட்டன் குழம்பு இது கூட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டியான நுரையீரல் முட்டை பொடுமாஸ் ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்